என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் சுவாமி விவேகானந்தர் உண்மையான ஆன்மீகம் எது என்பதனை பற்றி தன் வாழ்நாளில் அவர் நிகழ்த்தி காட்டிய ஒரு சுவையான சம்பவத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். விவேகானந்தர் தன்னுடைய சிஷ்யர்களுடன் சேர்ந்து காசி யாத்திரைக்கு மேற்கொண்டார். காசிக்கு போய் விஸ்வநாதரையும் அன்னபூரணியையும் தரிசித்து வட்டுவிட்டு வரலாம்னு போனார். ஆனா போனவர் பாதையிலேயே வந்து விட்டார் தன்னுடைய இருப்பிடத்திற்கு. இதுலதான் அவர் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதனை பத்தி தன் வாழ்வில் சொன்ன உண்மையான சூழ்நிலை நமக்கு வந்து தெரிய வருகின்றது. இவர் வந்து காசியினை நோக்கி நேராக சென்று கொண்டே இருக்கின்றார். சிஷ்யர்கள் எல்லாம் பின்னாடி வராங்க. போற வழி பாதி அணைஞ்சிட்டார் காசியை. ஆனா ஒரு இடத்துல நிறைய நோயாளிகள் அப்புறம் வறுமைப்பட்டிருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையுமே ஒரு சத்திரத்துல பாக்கிறார். அங்கங்க அந்த ஊர்லயே இருக்கிறாங்க. ரொம்ப கவலைப்படுறாரு. ஒருத்தர் வந்து தொழு நோயோட புண்பட்டு உடம்பெல்லாம் புண்ணா வந்து இருந்து சொரிஞ்சுக்கிட்டே இருந்து அதுல இருந்து ரத்தமும் வந்து சீழும் வந்து அவர் பாக்குறதுக்கு அருவறுப்பா இருக்கிறார். இன்னொருத்தர் பசியால வாடுறார், இன்னொருத்தர் வந்து வறுமையால வாடுறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஆனா விவேகானந்தர் என்ன பண்ணார், அது இல்ல அவங்க எல்லாத்தையுமே பார்த்தோடனே எதை இவர் நோக்கி வந்தாரோ அந்த விஷயத்தையும் இவர் மறந்து விட்டார். அப்போது அந்த மக்களினுடைய பிரச்சனையும் கவலைகளும் தான் இவர் மனதில் ஞாபகம் சுழன்று கொண்டே இருந்தது. அதனால அப்போதே இவர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய சிஷ்யர்களிடம் சொல்லி பக்கத்து ஊர்களில் எல்லாமே சென்று விவேகானந்தர் என்றால் ஒரு மதிப்பு இருந்தது, அதனால எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி அவரும் அவருடைய சொத்து கொஞ்சம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாருல, அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேராக வந்து அந்த முதியவர்களுக்கு எல்லாமே உதவி செய்யறாரு. அப்புறம் வந்து பக்கத்துல இந்த குளத்துக்கு அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு தேவையான மருந்து எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு புது துணியை உடைகளை மாற்றி விட்டு நிறைய அன்னதானம் எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு அவங்களை வந்து சந்தோஷமா வச்சுட்டு வந்துட்டார். அந்த அவரால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவையானது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு சரி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சீடர்கள் கேட்கிறாங்க, சுவாமி இனிமேட்டு நம்ம காசி யாத்திரையை தொடரலாம் தானே அப்படின்ட்டு. ஆனா விவேகானந்தர் சொல்லிவிட்டார், போதும் காசியை நான் தரிசனம் பண்ணிட்டேன், இப்படியே நாம எல்லாருமே போகலாம், நான் மட்டும் இல்லை நீங்க எல்லாமே காசி தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைச்சிருச்சு, வாங்க போலான்னு சொல்லிட்டு வந்துட்டார். யாருக்கும் ஒண்ணும் புரியல. சரி விவேகானந்தர் சொன்ன பேச்சுக்கு மறுவாட்ட பேசலன்னு எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. அப்படி எல்லாமே வரும்போது அவங்க வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. அவங்க விவேகானந்தருடைய அவங்களுடைய வீடு உலகமே அவங்களுக்கு வீடுதான். அவருடைய விவேகானந்தருடைய இருப்பிடத்திற்கு வரும்போது அப்ப எல்லாருமே சுவாமிகிட்டே கேட்கிறாங்க, சுவாமி ஒரு விளக்கம் தேவை, இதுக்கான சரியான விளக்கம் கொடுத்துருங்க, ஏன் காசி யாத்திரைன்னு சொல்லிட்டு போயிட்டு நடுவுல அதுல இருந்து நீங்க நின்றுட்டு விட்டு வந்தீங்க, இது பாவம் இல்லையா இந்து சம்பிரதாயத்துல அப்படின்னு கேக்குறாங்க. இந்து சம்பிரதாயத்துல இது பெரிய பாவம் என்றால் இறைவன் வந்து ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கின்றான், அதை நாம் மீறிவிட்டால் இதை விட பெரிய பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உயிர்களுக்கு உதவுவதே உலகில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உண்மையான ஒரு செயல், அது செய்தாலே இறைவன் மகிழ்வான். சரி இது எப்படிங்கறத ஒரு விளக்கத்தோட பாத்துக்கலாம். ஒரு வீடு, ஒரு வீட்டுல ஒரு தாத்தா ஒரு பாட்டி ஒரு பேத்தி இருக்கிறாங்க. அந்த தாத்தாவுக்கு ஏதோ ஒரு ஜூஸ் சாப்பிடணும், ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கிறோம். அந்த பாட்டிக்கிட்ட நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீ எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வா, அந்த ஜூஸ்ல சக்கரை அதிகம் இருக்கக்கூடாது உப்பு அதிகம் இருக்கக்கூடாது ரெண்டு சரியான சமயத்துல இருக்கணும், ஐஸ் போடாம கொண்டு வா, அதே மாதிரி நீ ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடாது, தண்ணி சரியான அளவுல கலந்து கொண்டு வா அப்படின்னு. அந்த பாட்டிக்கு ஒண்ணும் முடியல, இப்பதான் எல்லா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன், என்னால முடியல நான் கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது எனக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்றாரு. சரி அவ கணவருக்காக செய்யணுமேனு இந்த அம்மா கஷ்டப்பட்டு எந்திரிக்க வராங்க பாருங்க. அப்ப நேரா அந்த பேத்தி ஓடி வந்து, பாட்டி நீ இரு நான் தாத்தாவுக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போய் ஏதோ எலுமிச்ச அந்த பாட்டியுடைய பேத்தி போய் எலுமிச்ச பழத்தை ரெண்டா வெட்டி ஏதோ புழிஞ்சது கொஞ்சோண்டு தண்ணி ஒழிச்சு அதுல ஒரு ஸ்பூன் சக்கரை ஒன்றரை ஸ்பூன் உப்பு எதுவுமே அதுக்கு தெரியல ஆனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை கலந்துட்டு வந்து, தாத்தா இந்தா நான் செஞ்ச ஜூஸ் நீ குடி அப்படின்னு சொன்னதுனால என் பேத்தி நீ எனக்காக செஞ்சியாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் குடிச்சிட்டா. குடிச்சு பார்த்துட்டு உன் பாட்டி செய்யறத விட எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாட்டி சொல்றாராம், சே நான் கொடுத்த என்னென்ன பிரச்சனை பண்ணுவேன் ஆனா இப்ப பண்ணாம இருக்கிறிய. சரி எப்படியோ அந்த பேத்தி அருகில வந்து கூப்பிட்டு அந்த பாட்டி சொன்னாங்களாம், அப்படியே தரையில வச்சு என் செல்ல பேத்தி ராஜாத்தி நீ நல்லா இருக்கணும், நான் செய்ய வேண்டிய காரியம் நீ செஞ்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இதே மாதிரிதான் இந்த உலகமும், இந்த வீடு தான் இந்த உலகம், அந்த பாட்டி இருக்கிறாங்க பாருங்க அந்த பாட்டி தான் கடவுள், அந்த தாத்தா தான் நம்ம உலக மக்களாகிய நாம் எல்லாருமே, அந்த பேத்தியை வந்து யார் யாருல உதவி செய்யறாங்களோ அவங்க, இந்த இறைவன் எனப்படுகின்ற பாட்டி கிட்ட நாம இதை கொடு அதை கொடுன்னு தாத்தாவா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இறைவனால எல்லாத்தையுமே கொடுக்க முடியும் இருந்தாலும் கேட்டு கேட்டு எல்லாருமே ஒவ்வொரு வேணும் எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்டுக்கிட்டே இருக்கனால இறைவன் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், இதை யாராவது நம்ம பாரத ஏத்துக்கு வரமாட்டாங்களான்னு நினைக்கும் போது இந்த பேத்தியாக உலகத்தில் இருக்கக்கூடிய பிறருக்கு உதவி மனம் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருந்து உதவி செய்து விட்டார்கள் என்றார். அப்ப பாட்டி பேத்தியை குட்டி வந்து சொன்ன மாதிரி இறைவனும் குட்டி சொல்லுவார, அப்பா நீ ராஜா நான் செய்ய வேண்டிய கடமையை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு
அந்த தான் செய்ய வேண்டிய கடமையை நீ செஞ்சிட்டேன்னு இறைவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஆகவே இறைவனுடைய தொழில் இந்த உலக மக்கள் எல்லாரையுமே காப்பாற்றி சந்தோஷமாக வைத்திருப்பது. இறைவன் எல்லாத்துக்குமே அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இருந்தாலும் நம்ம கண்டப்படும் போது நம்ம கண்ணால கவலைப்படுற எல்லாத்துக்குமே வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு உதவி செய்ய முடியும். இப்ப எல்லாருமே பெரிய அன்னதானம் செய்யணும் இல்லையே, நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு கைப்பிடி கொடுக்க முடியும் இல்லையா? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா இன்சொன் நல்கள் தானே. உனக்கு உன்னால முடிஞ்சா ஒரு இப்படி சாப்பாடு கொடு, அப்படியும் அதுவும் முடியலையா, ஒரு நல்ல நாலு வார்த்தை பேசு, நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, நல்லபடியா வாழ்க்கையில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் அவருடைய திருமந்திரத்திலே அருளி இருக்கின்றார். ஆகவே இறைவன் வந்து எதனால மகிழ்வான் என்றால், அர்ச்சனை செய்வதாலும் பூஜை செய்வதாலும் யாத்திரை செல்வதாலும் இறைவன் மகிழ்வான். இருந்தாலும் இதை விட அவன் எதனால் மகிழ்வான், அவன் படைத்த ஜீவராசிகளில் ஏதேனும் ஒரு ஜீவராசிக்காவது நாம் கருணை அன்பு எனப்படுகின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு ஒரு உதவியினை செய்து அந்த ஜீவன் வந்து பரம நன்றியாக பரம திருப்தி அடையும் போது அதனால் இறைவனே தனக்கு அனைத்தையுமே அந்த பக்தன் செய்வதாக வந்து ஏற்றுக்கொள்வான். இதுதான் உண்மையான ஆன்மீகம். ஒரு அன்பு, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். இந்த உண்மையான அன்பு இருந்தாலே இறைவன் அடைவதற்கு வேற எந்த ஒரு பண்புமே தேவையில்லைன்னு நாசரோட விவேகானந்தர் இப்படி ஒரு பெரிய விளக்கத்தினே சொல்லாம தன்னுடைய சிஷியர்களுக்கு சொன்னார். சிஷியருக்கு மட்டும் சொல்லிடுங்க, நம்ம எல்லாருக்குமே தான் சொன்னார். இதுதான் உண்மையான ஆன்மீகம், விவேகானந்தர் சொல்படி நாம தெரிஞ்சுக்கிட்டது சரிங்களா. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.